வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவு டு குக். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஸோ நெய் வீட்டில் எப்படி எடுக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டப்பாவில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக இது ஃபுல்லாக நாங்கள் வந்து மாட்டுப்பால்து நல்லா பாலை நல்லா காசி அந்த ஏடு எல்லோ கலர் வரும்போது நாங்கள் எடுத்து இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கோம். ஸோ இது வந்து நாங்கள் வந்து ஐஸ் கியூபும் அப்புறம் இந்த எடுத்த இந்த ஏடோ போட்டு நல்லா மிக்ஸியில் அடைச்சிட்டு வந்திருக்கோம். ஸோ இது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் கியூப் போட்டுட்டு அந்த ஏடு மட்டும், ஐ மீன் அந்த வெண்ணெய் மட்டும் தனியாக வரும். அதை எடுத்து நம்ம இன்னொரு ஒரு கனமான இந்த அயன் பேனில் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே அது வந்து கட்டி கட்டி மேலே வரும். ஸோ அதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் அந்த ஐஸ் கியூப் தண்ணியிலேருந்து நம்ம அந்த மேலே இருக்கிறதான அந்த ஏடு, ஐ மீன் அந்த திக் லேயரை வந்து நம்ம எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம பாலெல்லாம் வாங்குறோம், நம்ம சுண்டை காய காசு வச்சிட்டக்கப்புறம் அந்த பாத்திரத்தில் வந்து அந்த ஏடு அப்படியே ஒட்டிகிட்ருக்கோம். ஸோ அதை எடுத்து நீங்கள் முகத்தில் போட்டால் கூட ரொம்ப நல்லது. ஃபேஸில் இருக்கிறதான அந்த பிம்பிள்ஸ் ஸ்மால் ஸ்மால் அந்த ஸ்கார் எல்லாம் போயிடும். பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ்ஸாக நம்ம கேஸ் பற்ற வச்சுட்டு இந்த ஏடு நம்ம வந்து அப்படியே வந்து கேஸ் மேலே வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ்ஸாக அது நல்லா கொதிச்சு நெய் தனியாக அந்த ஏடு தனியாக வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அது பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த சைட்லேருந்து பிரிஞ்சு வருது. ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் அது பிரிஞ்சு கொதிச்சு கொதிச்சு பிரிஞ்சு வரும். ஸோ இந்த பக்கம் கூட பாருங்கள். ஸோ அது நல்லா பிரிஞ்சு வரும். ஸோ கை விட்டு நம்ம பாயசு கலர்ற மாதிரியெல்லாம் கலரக்கூடாது. ஜஸ்ட் இந்த மேலோட்டமாக இருக்கிற அந்த ஏடு மட்டும் நீங்கள் எடுத்து எடுத்து விட்டிங்கன்னா அதே கீழே போய் அடங்கிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொதிச்சு கொதிச்சு ஓரளவுக்கு ரெடியாகி வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெய் மட்டும் மேலே நல்லா மிதக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் நெய் மேலே மிதக்குது. அந்த ஏடு அந்த திரி வந்து அப்படின்னா அந்த தேவையில்லாத பார்ட்டிகல்ஸ் அப்படியே கீழே இறங்கிடும். இன்னும் கொஞ்ச நேரம் அது போயிடலாம்னா நம்மளுக்கு வந்து நெய் எல்லாமே மேலே வந்துடும். இப்போ பாருங்களேன் ஒரு பீலிஷ் எல்லோஷ் கலர் மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஏடு தேவையில்லாத ஏடெல்லாம் அப்படியே கீழே போயிடுச்சு. அந்த நெய் மட்டும் நல்லா மேலே மிதக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம ஒரு 6 லவங்கம் போட்டுக்கலாம். ஸோ இந்த லவங்கம் எதுக்காக போடுறோன்னா நம்மளுக்கு வந்து நெய் வந்து கெடாமல் இருக்கும். அதுக்காக நம்ம லவங்கம் ஆட் பண்ணிக்கிறோம். லவங்கம் போட்டுக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நல்லா ரெடியாக வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா மேக்ஸிமம் நெய் மேலே வந்ததுக்கப்புறம் இவ்வளோதான் இது மேக்ஸிமம்மு. ஸோ இந்த நெய்யெல்லாம் மேலே மிதுக்கிறப்போ ஸோ அவ்வளோதான் இது. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம், கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிறோம் நெய்யை. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஸ்மெல்லே செம்மையாக இருக்குது நெய் இது. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்குது நெய், செம்ம கலரு, அப்புறம் ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது நல்லா வந்து சில்லுன்னு ஆனவுடனே இந்த மாதிரி ஒரு மண்பானையோ இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம கண்டெய்னரில் ஏர்டைட் கண்டெய்னர்லாம் மாற்றிக்கலாம். ஸோ அது வந்து நல்லா கோல்ட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி வரும் நெய், நம்ம கடையில் வாங்குகிற நெய் மாதிரி வரும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஒரு நல்ல வீடியோவோட நெக்ஸ்ட்டு நம்ம சந்திக்கலாம். அன்டில் தென் டாடா, பாய் பாய்.